வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2024 ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பதிவான வெப்பநிலையை முதலில் பார்ப்போம். நேற்று முன்தினத்தை விட நேற்று கடுமையாக வெப்பம் உயரும் என்றும் உயர்ந்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு தலைநகர் பகுதிகளில் 41.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. இது சராசரி வெப்பத்தை விட, அதாவது 38.1 டிகிரி செல்சியஸுக்கு பதிலாக சராசரியை விட 3.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட். இது சராசரியாக 100 டிகிரி தான் இருக்கணும், 6.5 டிகிரி கூடுதலாக இருக்கிறது. 100.58 இருக்கணும், 106.52 இருக்கிறது. சராசரியை விட 6 டிகிரி வெப்பநிலை செல்சிய ஃபாரன்ஹீட்டில் கூடுதல், செல்சியஸில் 3.3 கூடுதல். சேலம் 40.6, இது சராசரியை விட 2.8 டிகிரி செல்சியஸ் கூடுதல். ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி ஃபாரன்ஹீட். கரூர் பரமத்தி 3 இடத்தை பிடித்திருக்கிறது, 40.5. இது வழக்கத்தை விட சராசரியை விட 3.4 டிகிரி செல்சியஸ் கூடுதல். அதாவது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 104.9, கிட்டத்தட்ட 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறது கரூர் பரமத்தி. திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி அடுத்தடுத்தை பிடித்திருக்கிறது. திருப்பத்தூர் 40.2, தருமபுரி 40 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறது. அதாவது 104.6 டிகிரி திருப்பத்தூரும் தருமபுரி 104 டிகிரி பதிவாகி இருக்கிறது. இது சராசரியை விட 3.2 டிகிரி செல்சியஸில் கூடுதல். ஆக ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 6 டிகிரி கூடுதல், 100 டிகிரி ஒட்டி இருக்கும், 104 டிகிரி 105 106 போயிட்டு. இப்போ மதுரை திருச்சி நாமக்கல் வேலூர் திருத்தணி எல்லாம் 39 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ், 38 நாளே 100 டிகிரி தான், 38 நாளே 100, 39 இருந்து 40 டிகிரி, அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது வெப்பம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 35.6 தான். நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மரங்கள் அடர்ந்த பகுதி, நுங்கம்பாக்கத்தில் 35.6 இருக்கிறது, 96 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்குது கடலோரம். ஆனால் மீனம்பாக்கம் பார்த்தீங்கன்னா 38.1, 100 டிகிரி மீனம்பாக்கம், 100.58 டிகிரி ஃபாரன்ஹீட் மீனம்பாக்கம். ஆக இங்கே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால மரங்கள்லாம் குறைவாக இருக்கும் என்பதனால, ஆக மரங்கள் உங்களை எப்படி பாதுகாக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். மீனம்பாக்கம் 96 டிகிரி ஃபாரன்ஹீட், அதே நேரத்தில் மீனம்பாக்கம் 100.58, ஆக மரங்கள் உங்களுக்கு பாதுகாக்கும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி வெப்பம் உயர்ந்திருக்கிறது. சராசரிக்கு 2.5 to 3.3 வரைக்கும் கூடியிருக்கு, 3.3 to 3.5 வரைக்கும் கூட கூடியிருக்கிறது சராசரி செல்சியஸில். ஃபாரன்ஹீட்டில் 6 டிகிரி வரைக்கும் கூடியிருக்கு சராசரி வெப்பம் ஒவ்வொரு இடத்துலையுமே. அதே போல் மன்னார்குடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிகிரியை நெருங்கி விட்டது, 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது, ஆக 36 டிகிரியை தாண்டி விட்டது. அதே போல் தஞ்சாவூரில் 100 டிகிரியை தொட்டு விட்டது. ஆக உள்ளே போக போக வெப்பம் கடுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை தொடரும், அதாவது 13 வரைக்கும் இந்த நிலை தொடரும், சற்று அதிகரிக்கவும் செய்யும். நம்ம ஏற்கனவே நம்ம ஈரோடுக்கு 41.4 செல்சியஸ் என்பது இன்னும் உயரும், அதாவது ஃபாரன்ஹீட்டில் 106 என்பது 108 109 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது 13 106 108 வரைக்கும் கூட போகலாம். இப்போவே 106.52 ஈரோடுக்கு இன்னும் 108 கூட போகலாம் வாய்ப்பு இருக்கிறது, 108 109 கூட போகலாம். சேலம் 106 107 வரைக்கும் போகலாம், கரூர் பரமத்தி 106 107 வரைக்கும் போகலாம், திருப்பத்தூர்லாம் வேலூர்லாம் அது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மே மாதம்லாம் அது வேலூர்லாம் 110 வரைக்கும் கூட போகலாம் மே மாதத்தில். ஆகவே இப்பொழுதைக்கு தெற்கிலிருந்து சூரியன் குத்துக்கதிர் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால
காற்று வெப்பமடைந்த காற்று இந்த மைய மாவட்டங்களுக்கு பயணிக்கிறது, அதாவது ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுக்கு பயணிக்கிறது. படிப்படியாக வடக்கு நோக்கி ஆந்திர பகுதி கர்நாடக பகுதி நோக்கி பயணிக்கும் பொழுது வட மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம ஏற்கனவே இருந்த கடலோரமும் வெப்பம் உயரும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? சென்னை பாருங்க, 100 டிகிரியை தொட்டுட்டு. ஆக படிப்படியாக கடலோரமும் வெப்பம் உயரும். ஆனால் நுங்கம்பாக்கத்தில் குறைவாக இருந்தாலும் மீனம்பாக்கம் தொட்டுவிட்டது மரம் இல்லாத பகுதி, இன்னும் நுங்கம்பாக்கமும் இன்னும் ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே தொற்றும். ஆக தேர்தலை ஒட்டிய நாட்களிலே தமிழ்நாட்டில் கடுமையான வெயில் இருக்கும். ஆனால் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அறிக்கையை போட்டிருக்கோம். வெயில் குறைவாக இருந்தாலும், முதல் நாள் மழை பெய்திருந்தாலும், வெயில் குறைவாக இருந்தாலும், சூடு குறைவாக இருந்தாலும், வியர்வையும் புழுக்கமும் சொட்டும். வியர்வை சொட்டோ சொட்டோன்னு சொட்டும், வியர்வை வந்து குளித்தார் போல் ஆகிடும், அந்த அளவிற்கு வியர்வை இருக்கும் வரக்கூடிய தேர்தலை ஒட்டிய நாட்களிலே. இப்போ மழைப்பொழிவை பார்த்தோம்னா 9ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு கேரள எல்லை ஓரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உச்சியில், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு புறத்தில் கேரள பகுதியில் நேற்றைக்கு மழை காணப்பட்டது. வால்பாறையை ஒட்டிய பகுதியில் தூறல் காணப்பட்டது. வால்பாறைக்கு தெற்கே மூணாறு பகுதிகளில் தூறல் நனைக்கு மழை காணப்பட்டது. கேரள கடற்கரை ஓரமாக கனமழை பொழிவு கூட காணப்பட்டது. இந்த நிலையில் இது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், கேரள எல்லையோரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து தூறலையோ நனைக்கு மழையோ கொடுக்கலாம். சற்று உள்ளே வந்து கூட தூறல் நனைக்கு மழை பொழிவு கூட கொடுக்கலாம். கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வெப்பச்சலன மழையாக பகலில் கடுமையான வெயில் இருக்கும், மாலைக்கு மேலே வெப்பச்சலன இடி மழை பொழிவு கொடுக்கும். இது ஒரு புறம் இருக்க, இது பரவலாக இருக்காதுங்க, இதை நம்பிட்டுருக்கூடாது. மழை பெய்யும் நம்பிராதீங்க. இவ்வளோ பெரிய கன்னியாகுமரியிலேருந்து வால்பாறை உரைக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதேனும் சில இடங்களில் தான் பெய்யும், புரிந்து கொள்ள வேண்டும். காற்று குவிதல் மாறி மாறி அமையும். இதற்கு அடுத்தபடியாக 9ஆம் தேதியிலிருந்து இப்போவே தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகால நேரத்தில் மேகமூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கும் ஆங்காங்கே. ஆனால் அதனால் ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது. ஒரு சில இடங்களில் தூறல் கொடுத்துருக்கும் 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ அது இல்லாமல் இருக்கலாம். மதியத்தில் ஒரு மேகமூட்டங்கள் உருவானால் கூட இப்பொழுதைக்கு மழைக்கு வாய்ப்பு பெருசாக இல்லை. ஆனால் 9ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 5, இன்னொரு 4 நாள் கழித்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில் அதிகாலை காலை நேரங்களில் தூறல் நனைக்கு மழை, ஓரிரு இடங்களில் லேசான மழை, குறிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி போன்ற பகுதிகளில், ராமநாதபுரம் பகுதிகளையும் தூத்துக்குடி கடலோர பகுதிகளையும் வாய்ப்பு இருக்கிறது 9, 10 தேதிகளில். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இரு காற்று இணைவு என்பது தெற்கு நோக்கி நகை முன்னேற்றம் ஏற்பட்டு, அதாவது வெப்பக்காற்று, உயரழுத்த காற்று இப்பொழுது வெப்பக்காற்றாக பயணிக்கிறது. அந்த வெப்பக்காற்று உள்ளே வட மாநிலங்களில் போய் பயணிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இரு காற்று இணைவு என்பது கர்நாடக பகுதி கேட்டோம். வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்கே கர்நாடகாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 தேதிகளில் மங்களூரு, உடுப்பி போன்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து மைசூரு, மாண்டியா, பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டிய ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டத்திற்கும், கேரள பகுதிகளுக்கும், கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கும் 13ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு. பாலக்காடு, கணவாய் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கண்டிப்பாக மழை இருக்கும். 13இலிருந்து குறைந்த பரப்பில் தொடங்கக்கூடிய அந்த மழை கர்நாடக பகுதியில் மைசூரு மற்றும் பெங்களூரு, மங்களூரு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்து, நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்ட மேற்கு, ஈரோடு மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலையோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்க தொடங்கி, படிப்படியாக கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி 16, 17, 18, 19 தேதிகளில் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடக்கும். பாருங்கள், நல்லா புரியுங்க. ஒரு 13ஆம் தேதியே நீங்கள் மழையை எதிர்பார்த்துடக்கூடாது, தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். 13ஆம் தேதி மழை இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் கிடைக்காது. அதை முழுமையாக நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர். எதிர்பார்த்தால், இல்லை இல்லாமல் போனால் விரக்தி வந்துவிடும்.
கர்நாடக பகுதிகளில் 13ஆம் தேதி கிடைக்கலாம், தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் கிடைக்கும், அது உங்களுக்கு கூட கிடைக்கலாம் அல்லது ஒதுக்கிவிட்டு போகலாம். 14ஆம் தேதி கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் பரப்பில் கூடும், அது கேரள எல்லையோரத்திலையும் கொஞ்சம் பரப்பில் கூடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம், அன்று கூட ஒதுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் 17, 18, 19 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் வரைக்கும் கூட தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள், தேர்தலுக்கு முந்தைய நாட்கள் மழை பொழிவிற்கு சாதகம். எல்லாம் வெயிலுக்கு பின் வியர்வை கொட்டி, புழுக்கம் ஏற்பட்டு வியர்வை கொட்டி எல்லா துன்பங்களையும், அதாவது இந்த மழையை அனுபவிப்பதற்கு முன்பு வியர்வையை நாம் அனுபவித்தாக வேண்டும். அந்த வியர்வைக்கு பின் மாலை இரவிலே ஆங்காங்கே கருமேகம் உருவாகி இடிமழை பொழிவை கொடுக்கும். ஆக வெயில் என்பதில் மாற்றமில்லை, புழுக்கம் என்பதில் மாற்றமில்லை, வியர்வையில் மாற்றமில்லை, எல்லாமே இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10 குமரி முனையை தொட்டு படிப்படியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக திண்டுக்கல் தேடி என்று வடக்கு நோக்கி வந்து, பிறகு மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி கரூர் எல்லாம் வந்து, பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி திருவள்ளூர் சென்னை பகுதி வரைக்கும் முன்னேறி போகும் என்பதனால கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் வரக்கூடிய ஏப்ரல் 16 மேலும் ஏப்ரல் 10 வரை தமிழ்நாட்டில் சூரியனின் குத்துக்கதிர் விடும் என்பதனால சூரியனின், அதாவது நிழல் இல்லாத நாட்கள் ஒவ்வொரு ஊராக தெற்கேந்து வந்துட்டு இருக்கோம். 10ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு நிழல் இல்லாத நாள், 12 மணி அளவிலே சரியாக 12:10 நினைக்கிறேன், அந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு 12:10 உச்சி நேரம் என்பது, அந்த நேரம் அமையும் போது அந்த இடத்துல நிழல் விழாது, அந்த உச்சியில் நிழல் கொஞ்சம் தெற்குன்னு வடக்கு பகுதியில் நிழல் விழுந்துட்டே இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாளில் நிழல் விடாது, அதாவது சூரியன் குத்துக்கதிர் விழப்போகிறது தமிழ்நாட்டிலே. நிச்சயமாக வெயில் அதிகமாக இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும், வியர்வை அதிகமாக இருக்கும். இந்த வெயில் அதிகமாக போகிற காரணத்தினால ஏற்படுகின்ற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று உள்ளே நுழையும் பொழுது மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். அந்த இடிமழை பொழிவு வெயிலுக்கு பின் வியர்வைக்கு பின் தான் என்பதையும், ஒதுக்கி ஒதுக்கி என்பதையும், குறைந்த பரப்பில் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் என்பதையும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதையும், நமக்கு பெய்யலாம், ஒருகிலே பெய்யலாம், ஒதுக்கிவிட்டு போகலாம், அல்லது கனமழையாக கூட பெய்து விட்டு போகலாம். அப்படிப்பட்ட நாட்கள் 16, 17, 18, 19 தேதிகளாக இருக்கும். 17, 18 கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 17, 18 தெரிகிறது. கடலோரத்தை விட உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் கர்நாடகா கேரள எல்லையோரம் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின் ஏப்ரலிலே மேலும் மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும். எல்லாம் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மே மாத முதல் வாரத்திலே வங்கக்கடலிலே வலுவான ஒரு நிகழ்வு தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு புயலோ உருவாகி மே 15 உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி நகரும். ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்தால் கொஞ்சம் நெருங்கி வர வாய்ப்பு இருக்கிறது. ஒடிசா மேற்கு வங்கம் என்று போனால் அப்பால் சென்றுவிடும். வெப்பச்சலன மழைப்பொழிவு தொடரும். நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழைப்பொழிவு ஓரிரு நாள் கிடைக்கும், பார்க்கலாம் பொறுத்திருந்து. மே மாதம் அது வராவிட்டாலும் விலகி போனாலும் வெப்பச்சலன மழைப்பொழிவு தொடரும். தமிழ்நாட்டிலே வெயிலும் சராசரிக்கு கூடுதல், மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கும். சராசரிக்கு கூடுதல் என்பது அனைவருக்கும் பெய்யாது, பெய்யும் இடத்தில் கூடுதலாக பெய்து சராசரியை உயர்த்தி காட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.